வணக்கம் மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம குண்டு குண்டு குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் செஞ்சது, ரொம்பவே ஹெல்த்தியான குலோப் ஜாமுன். இது வந்து கோதுமை மாவில் செஞ்சதுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்களாக சொல்கிற வரைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டெக்ஸ்சரும் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், குவிக்காக செஞ்சிடலாம், செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அக்கமாக அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இப்போ தான் என் வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 4 டம்ளர் தலை தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 டம்ளர் கோதுமை மாவை வடைசட்டியில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வதங்கிருச்சா அப்படின்ற பக்கம் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம நல்லா வறுக்கிறப்ப ஒரு நல்ல வாசனை வரும், அதோட நம்ம போடுறப்ப மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த வதங்கி வாசனை வர்றப்ப நல்லா பொலு பொலுன்னு சாஃப்ட் ஆயிரும் மாவு. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த கப்பில் நீங்கள் அழந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பால் பவுடர் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ஒரு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம இதில் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால டக்குன்னு கொல கொலாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல இலகலான பக்குவத்துலேயே பிசைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து சக்கரை பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறுனா போதும். மேலால் கொஞ்சம் நெய் தடவி மூடி வச்சுருங்க. பாகு வந்து கொஞ்சம் தாராளமாகவே பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து நார்மல் குலோப் ஜாமுன் மாதிரி கிடையாது, கோதுமை மாவுன்றனால பாகு நல்லா இஞ்சுது. இந்த கப்பால் கோதுமை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பால் 5 மடங்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பங்குக்கு 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி கணக்குக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு அந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து விரிசல் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தொட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து மிதமான சூடு இருக்கப்போ குலோப் ஜாமுனை ஒன்றுனா நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டால் ஓரளவுக்கு நுர வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அதனால ரொம்பவே மிதமான சூடில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே பொறிச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் குலோப் ஜாமுனில் விரிசல் வந்துருச்சு, பிகாஸ் என் பையனை வச்சுட்டு நான் உருட்டினால என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப்பாக வரும். இப்போது பாகை வந்து நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஜீரா வந்து நல்லா சீக்கிரம் அப்சர்ப் ஆகும். குலோப் ஜாமுன் வந்து உடஞ்சி போகிறதோ ரொம்ப ஊறி நசநசன்னு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே வராது, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.